ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து குரூப் டூ ப்ராப்ளம்ஸ் கம்யூனிட்டி வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸ் இதனுடைய கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணது வந்து ரிசல்ட்டு கிளியரானவங்க அவங்கள்ட்ட இருந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் தான் ஓரளவுக்கு இருக்குன்ற மாதிரி உறுதியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் 2025 யாரெல்லாம் படிக்கலாம், பிகாஸ் நெக்ஸ்ட்டு மந்த்தில் ரிசல்ட் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 குரூப் ஃபோர் இருக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பார்ஷலாக இந்த இதில் வந்து கிளியர் ஆகிறவங்க, தட் இஸ் குரூப் டூ மெயின்ஸ் யாரெல்லாம், குரூப் டூ அண்ட் டூ ஏ மெயின்ஸ் யாரெல்லாம் படிக்க போகிறீங்கன்றதை நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் படிக்கிறவங்க அண்ட் குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்க எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே லோயர் மார்க், அதாவது இப்போ சொல்ல போகிற கட் ஆஃப்லேருந்து குறைஞ்சது ஒரு 10 மார்க்காவது லோயராக இருக்குது. 1 or 2 மார்க்ஸ்னால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு குரூப் டூ வந்து படிக்கலாம், குரூப் டூ ஏ அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாம். சுத்தமாக எனக்கு வந்து ஒரு 5-10 மார்க்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், அஃபிஷியல் கீ ஒரு இன்னொரு 2-3 நாளில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மேபி குரூப் டூ மெயின் சிலபஸ் அந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ குரூப் ஃபோர் இது வந்து யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற கட் ஆஃப்லேருந்து ஒரு 5-10 மார்க்ஸ், அதுவும் அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் 5-10 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க இந்த குரூப் ஃபோர் வந்து படிக்க போயிடுங்க. குரூப் டூ மெயின்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நான் சொல்கிற கட் ஆஃப்ல 1 or 2 மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து குறையுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓரளவுக்கு குரூப் டூ ஏ அண்ட் குரூப் டூ மெயின்ஸ் நான் ரெண்டுக்கும் தனித்தனி கட் ஆஃப் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருந்த போஸ்டிங்கோட குறைவான போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமில் கிட்டத்தட்ட 55,000 பேர்கிட்ட மெயின்ஸ் வந்து எழுதுனாங்க ஒரே எக்ஸாம் தான். ஆனால் இந்த தடவை 24,000 பேருக்கு 24,000 ப்ளஸ் கிட்ட எழுதுவாங்க. ஸோ அதில் ஒரு 5,000 பேர்கிட்ட 5,070 பேர்கிட்ட குரூப் டூ ஏ, சாரி குரூப் டூ, அண்டு ரிமைனிங் ஒரு 18,000 கிட்ட குரூப் டூ ஏ வந்து எழுத போகிறாங்க. ஸோ ஓரளவுக்கு பாதிக்கு பாதி தான் லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க, படிக்கிறது எதுவும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அதே சமயத்தில் நமக்கும் டைம் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் எந்த எக்ஸாம் முடிவு பண்ணிட்டு படிக்கிறது நல்லது, ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸோடது. ஸோ குரூப் டூ ஏ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயில் அண்ட் ஃபீமேல் நான் இந்த ஒரு 5 கேட்டகரி மெயினாக பிரிச்சிருக்கேன். மற்ற கேட்டகரி தான் வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிஸ்மென், அவங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் எல்லாமே வந்து இதே கேட்டகரியிலே இன்னொரு ஒரு ப்ளஸ் ஆர் 3 மைனஸ் வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ மேலுக்கு வந்து 148, ஃபீமேலுக்கு வந்து ஒரு 145 or 3 குறைங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு இன்னும் ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு 148 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியெலாம் வந்து நம்ம குரூப் டூ ஏ மீன்ஸ் மேல் கேண்டிடேட்க்கு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வந்து வர சான்சஸ் உண்டு. அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து 145 கிட்ட வரும். அண்ட் பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதே தான், இங்கே ஃபீமேலில் என்ன வருதோ அதே தான் ஓரளவுக்கு பிசி கேட்டகரியில் இங்கே மேலுக்கு வரும். அண்ட் 142 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, எம்பிசிக்கு இதே ரேஞ்ச் தான். இதில் வந்து எப்படி கட் ஆஃப் இருந்தாலும் ஓரளவுக்கு மைண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ஒரு டஃப்னஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக அடிச்சிருந்தாலும்
அதை ஒரு அளவுக்கு ஃபேஸ் பண்ணாதான் உங்களால் வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ்ன்றதை பார்க்க முடியும். பிகாஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸுனால் தான் பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு அடுத்தடுத்து மூவ் ஆகிறவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ எம்பிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 139 சி கேண்டிடேட், 136 ± 3, 133 ± 3. ஸோ பிஎஸ்டிஎம் வேறு கேட்டகரி எதாக இருந்தாலுமே ஒரு 5 marks கிட்ட நீங்கள் ஃபீமேலேருந்து குறைச்சிக்கலாம். எஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 132 ± 3, 130 ± 3. ஸோ இதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கிஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி 158 ± 3 அண்ட் ஃபீமேல் கேட்டகரி 155 ± 3. ஸோ இதுதான் பிசி 155 ± 3 அண்ட் ஃபீமேல் 152 ± 3. ஸோ எம்பிசி 152 ± 3 அண்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வியூ தான். நிறைய பேர் வந்து ஜென்ரல் தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் தமிழ் வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரியல, ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது, அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் தான் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு என்னோடய வியூ படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 60 அந்த ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு அடிக்கலாம், 60 to 65 கிட்ட அடிக்கலாம். அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 149 ± 3, எஸ்சி வந்து 146 ± 3 அண்ட் ஃபீமேலுக்கு 143 ± 3, எஸ்டி 142 ± 3 அண்ட் ஃபீமேல் 140 ± 3. ஸோ ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்காக கிளாஸ் சேரணும், இன்ஸ்டியூட் சேரணும் எல்லாமே வந்து அதை பற்றி தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓரளவுக்கு வந்து இந்த ரேஞ்சஸ் வந்து இருந்தால் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறைவாக இருக்குன்ற பட்சத்தில் அவசரப்பட்டு ஜாயின் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு குரூப் 2A அண்ட் குரூப் 4 சிலபஸ் எது தான் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த சிலபஸ் வச்சு ஓரளவுக்கு படிச்சுட்டே இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்படி குரூப் 2A ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், பிகாஸ் அது ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ ஓரளவுக்கு குரூப் 4க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2A காமனான சிலபஸை வந்து படிங்க, அது வந்து ஒரு நல்ல ஐடியா. ஸோ குழப்பமான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.